தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தை முன்னிட்டு வருஷாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேர்லையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். இந்த வருஷாபிஷேக நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள். நிஷ்மா மோனிகா, ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படையாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும். இந்த கோவில் என்பது உலக வந்து புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். மாசி திருவிழா, கந்த சஷ்டி திருவிழா, தைப்பூச திருவிழா என பல திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுதோறும் இரண்டு வருஷாபிஷேகம் என்பது நடைபெறும். ஏனென்றால் ஆணி மாதத்தில் வந்து இந்த கும்பாபிஷேகம் என்றும் ஒரு வந்து வருஷாபிஷேகமும், இன்று வந்து மூலவரை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடமான இன்று ஒரு வருஷாபிஷேகமான தை உத்திரம் மற்றும் ஆணி உத்திரம் ஆகிய இரண்டு உத்திரங்களில் வந்து இந்த வருஷாபிஷேகம் என்பது நடைபெறுவது வழக்கமாக உள்ளன. இன்று காலை சரியாக 8:30 மணிக்கான இந்த வருஷாபிஷேகம் என்பது நடைபெற உள்ளது. இந்த வருஷாபிஷேகத்தில் ஒட்டி மூலவர், சண்முகர், வள்ளி, தேவானை, பெருமாள் ஆகிய ஐந்து கோபுரங்களுக்கான இந்த புனித நீர் வந்து ஊற்றப்படுகின்றன. இதை ஒட்டி வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்து இப்ப திருச்செந்தூர் பகுதிக்கு குவிந்துள்ளார்கள். என்றால் இன்று காலை 9:30 மணி வரை பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், ஏன்னா சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த மூலவர்களுக்கான அபிஷேகம், புனித நீர் ஊற்றப்பட்டு அந்த அபிஷேகம் நடந்த பிறகு நேரடியாக மூலவருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் வந்து இன்று காலை வந்து நடைபெறும். சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அவர்கள் நேரடியாக அந்த கோவிலில் வந்து பொது பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுகுறித்து நம்மிடம் பேசுவதற்கு ஒரு பக்தர் நம்மிடம் இருக்கா. ஐயா வணக்கம், நீங்க எங்கிருந்து வரீங்க? இன்னைக்கு வருஷாபிஷேகத்தை ஒட்டி இது தொடர்பான சகோதர சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா மிஷ்டகுறிச்சி கிராமம் சார். யதார்த்தமா முருகன் கோயிலுக்கு வந்தோம், எப்பயும் வருவோம், ஆனா இந்த டைம் வந்தேன். வருஷாபிஷேகம்ன்றது நான் தெரிஞ்செல்லாம் வர கிடையாது. யதார்த்தமா வந்தோன்னே இப்படி மாறிடுச்சு என் வாழ்க்கையிலே. நான் இப்ப மேல போ இந்த வந்து இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு தான் பார்த்தேன். அது எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கேன். நான் ரொம்ப முருகன் பத்தன், முருகன் கோயிலுக்கு வர்றது நான் ரொம்ப விரும்பப்பட்டு போயிட்டு இருப்பேன். மாசம் மாசம் வருவேன். இந்த வருஷத்துல எனக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குதுங்க சார். அது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றேன்னே தெரியல, அவ்வளவு பெரிய இது. முருகன் என்னோட கஷ்டத்தை நீக்கிறத விட அவருடைய மேல போய் அவருடைய கோபுரத்தை கடைசி பக்கத்தை நின்று பாக்குறது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நினைக்கிறேன் சார். நிச்சயமாக நீங்க தெரிவித்த போலவே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து வருஷாபிஷேகம் நடைபெறும், ஏன்னா இந்த ஆண்டுக்கு இரண்டு முறை வருஷாபிஷேகம் நடைபெறும். தை மாத உத்தர நட்சத்திரத்துல இன்னைக்கு அபிஷேகம் நடைபெறும், எப்படி நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப நான் தை பிறந்தா வழி பிறக்கும்ன்ற ஒரு காரணம் வந்து எனக்கு வந்து அதை ரொம்ப நினைக்கிறேன், நல்லா இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். மோனிகா, நீங்க நிச்சயமாக கேட்டிருக்கலாம், அவர் தெரிவித்த போலவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதற்கு ஏற்ப வந்து நேரடியாக இன்று வருஷாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் பல பக்தர்கள் இங்கு காலையில் குவிந்துள்ளார்கள். இன்று காலையிலிருந்தே அங்குள்ள கடலில் வந்து நீராடி, புனித நீராடி நேரடியாக சாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த வருஷாபிஷேகம் நடைபெற இடங்களில் பல்வேறு கட்டுப்பாட்டுகளை வந்து காவல்துறை அறிவித்துள்ளது. ஏன்னா மிக அதிகமாக கூட்டங்கள் என்பது ஏற்கனவே இந்த வருஷாபிஷேகம் நடைபெறும் இடத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிச்சிருக்காங்க. அதே போல காலை 9:30 மேல் தான் கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஐந்து கோபுரங்களில் வந்து புனித நீர் வந்து ஊற்றப்பட்டு அதன் பிறகு மூலவருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகுதான் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து காலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்றால் தைப்பூசத்தை ஒட்டி பலர் தங்களுடைய பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள். ஆனால் இன்னும் அதுபோன்ற கூட்டங்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே நாம் நேரடியாக பார்க்கிறோம், திருச்செந்தூரில் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து இந்த வருஷாபிஷேகத்தை வந்து தங்களுடைய வழிபாடுகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மோனிகா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்கள் அதிக அளவு குவிந்து வருகிறார்கள். இந்நிலையில் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கோவில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு வழிபாடு செய்வதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய கள நிலவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.